ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎஸ்கே வில்லேஜ் லைஃப் விளாக்ஸ். நான் உங்கள் நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம பெரியப்பாவோட தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயலில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாதுளை மரம், அப்புறம் வந்து நெல்லிக்காய் மரம், அப்படி அப்புறம் ஒரு மாமரம், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தா ரொம்ப என்ன சொல்கிறேன்னே தெரியலைங்க. ஒவ்வொரு மரத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொய்யாக்காய்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக பழுத்து இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கர் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொய்யாப்பழோட ரகமெல்லாம் தெரியாதுங்க. ஸோ இதை பாருங்கள், அப்படியே லைட்டாக எல்லோயிஷாக இப்போ தான் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா அப்படியே இப்போ மரத்துலேயே பழுத்து பழுத்து அப்படியே தொங்குது. ஸோ அப்படியே பார்க்குறப்ப பறித்து சாப்பிடணும் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இது பழமாகவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்குது. பறித்து சாப்பிடுவோமா? ஓகே. உண்மைங்க, ஸோ உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே காலி பண்ணிடலான்னு தான் தோணுது, ஆனால் அவ்வளோ பழமெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது. இது பாருங்கள், இது இன்னொரு மரத்தில் காயில் பாருங்க, கிளியெல்லாம் பாருங்கள், அப்படியே கிளியெல்லாம் நிறைய கொத்தி சாப்பிட்ருக்குது பாருங்க. இந்தா பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. பாவம், அதுவும் வயலாக ஜீவன் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதுவும் சாப்பிட்டு போகட்டும். நம்மளுக்கு எப்படி பசி அடிக்கிற மாதிரியே இருக்குதோ அது மாதிரி தாங்க அதுக்குமே. இந்த மாதுளை மரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூவெல்லாம் விட்டுருக்குது. இப்போ தான் மொட்டுக்கள்லாம் விடுது. ஸோ நீ காய் காய்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதுளை மரத்தில் ஆல்ரெடி பூ விட்டாச்சு, ஒரு இடத்துல பிஞ்சு வச்சுருந்ததே. இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரே ஒரு பிஞ்சு மட்டும்தான் விட்டுருக்குது இப்போதைக்கு. ஸோ இன்னும் பூவெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது இனிமேல் தான் காயாகும். இங்கே பாருங்கள், அடுத்தது இது ஒரு கொய்யா மரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சு விடுது. பார்க்குறக்கு நாட்டு கொய்யா செடி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் இன்னும் இந்த மரத்தில் எந்த காயும் இன்னும் பெருசாக காய்க்கலை. ஸோ இங்கே பாருங்க, பூ இந்த கொய்யாப்பூ பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்குது. இது இப்போ தான் மொட்டுக்கள் விட்டுருக்குது. இப்போ தான் இங்கே பாருங்கள், இப்போ தான் கொய்யாப்பூ வந்து அப்படியே விரிய ஆரம்பிக்குது. இங்கே வந்து கிராமங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்புலேயும் ஈடுபட்டுருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி அப்படியே நிறையா மேயுது பாருங்கள். நீங்களே பாருங்கள், இது குஞ்சு பறிச்ச கோழி. அப்புறம் இங்கே ஒரு மீடியம் சைஸ் கோழிக்கு அப்படியே மேய்ஞ்சிகிட்ருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அந்த கொய்யா செடி, இதெல்லாம் வந்துட்டு நர்சரியிலேருந்து வாங்கி வைக்கலைங்க. இதெல்லாம் வந்து தானாக அந்த பறவைகள் எச்சத்துலேருந்து விழுந்தது தான். ஸோ இங்கேயும் பாருங்கள், சின்னதாக அப்படியே முளைச்சிட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல முளைச்சிருக்குது. இதோ இங்கே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தா இங்கே ஒரு இடத்துல, அப்புறம் இதோ இங்கே, அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே, அதுக்கப்புறம் இதோ இந்த குட்டிச்செடி அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய முளைச்சிருக்குது. மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொய்யாமரத்துக்கு கீழே தான் முளைச்சிருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பழமாகிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கிளி இதெல்லாம் வந்துட்டு அப்படியே கடிச்சு கடிச்சு போட்டுரும், குத்தி சாப்பிடும் பழங்களை. ஸோ அந்த இதில் பார்த்திங்களா எப்படி கீறி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காய் இதுலேயே கீறி இருந்திருக்கும். இந்த மாதிரி அப்படி சாப்பிட்டு அது போடுற எச்சத்தில் தாங்க அப்படியே அந்த கொய்யா செடியெலாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வருது. இந்த பழம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல வாசனையாக இருக்குது. ஆ, செம்ம மணங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் மரம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரம், ரெண்டு மரம் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு மரத்துலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ தான்
பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் மலைநெல்லிக்காய் தெரியுதுங்களா, பிங்க் கலரில். ஸோ பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு இலைக்கு கீழே அப்படியே இடையில இடையில இருக்குதுங்களா. ஓகே, இதோ இங்கே பாருங்கள், அப்படியே குட்டி குட்டி காயாக காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே இதோ இதில் பாருங்கள், நல்லா தெரியும். எங்கடா அது? ஒரு சின்ன காய். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதா, இது குட்டியாக இப்போ தான் வருது, குட்டியாக. அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே மரம் ஃபுல்லாகவே வந்துட்டு காய்ச்சிருக்கோம். இதா இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இதா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதா, இது இன்னொரு மரத்தில் அடுத்த மரத்தில் கிளேர் அடிக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதா இவ்வளோ குட்டியாக இருக்கு. பாருங்க, அப்படியே காய் வதைங்க, அப்படியே சக்கையாக பிடிச்சி கிடக்குதுங்க. எங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும் நல்லா. இதோ அழகாக இருக்குல்ல பார்க்குறக்கே. சரி, அப்படியே இதே ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிஞ்சு தான், ஆ ரொம்ப கசப்பாக இருக்குதுங்க. வாருங்க, பிஞ்சுங்கிறதுனால நம்ம பிஞ்சை பொறிச்சு சாப்பிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒன்று விதை கூட நல்லா முத்தலை, உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் இது கூட தெரியுது. ஸோ அதனால் ரொம்ப கசப்பாக இருக்குது. அடுத்தது இந்த கொய்யா மரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் பூவெல்லாம் விட்டுருக்குது. ஒரு பிஞ்செல்லாம், ஒரு சில பிஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா முதல்லையே பிஞ்சிலேயே கருகிருச்சு. ஸோ இது எதனாலன்னு தெரியல. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா பூவும் விட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கொய்யா மரம் இருக்குது. ஸோ எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணோம்னா அது உங்களுக்கே போர் அடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பழுத்த பழத்தை நம்ம அண்ணாவோட பொண்ணுக்கு கொடுக்கலாம், குட்டி பாப்பாக்கு. சாமி இந்தா சாப்பிடுங்க. போக பார்த்திங்கன்னா மாமரமும் வச்சுருக்காங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, அது ஒரு பத்து மரம் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் சீசன் முடிஞ்சுது. இப்போ தான் அப்படியே இந்த மாமரம்லாம் தலைய ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பின்னாடி ஒரு மரம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு மரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குது. ஸோ இடையில் பார்த்திங்கன்னா வாழை மரமும் வச்சுருக்காங்க, செவ்வாழை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொந்த வாழை, அப்புறம் பச்சை நாடம்பழம், இந்த மாதிரி வாழை ஐட்டமும் வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு அப்படியே, இந்த கொய்யா தோட்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிரிட்டுருக்குறாங்க. ஸோ அதுவும் பார்க்குறக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் இது வந்துட்டு நம்ம பெரியப்பா ஓடது இல்லைங்க, பக்கத்து தோட்டத்துக்காரங்கிறது. ஸோ பார்க்க நல்லா இருந்தது, அதுக்காக கவர் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த மரம் தாங்க வந்துட்டு கொழுமிச்ச மரம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட இலையெல்லாம் பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழ இலை மாதிரியே இருக்கும். இந்த பாருங்கள், இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் காய். இது வந்துட்டு இன்னுமே பிஞ்சு தாங்க, பழுக்கலை. இது இதோ இங்கே, இது வந்து பார்க்குறக்கு சாத்துக்குடி மாதிரியே இருக்கும். ஆனால் சாத்துக்குடி வேறு, ஒரு சில பேர் இதை நார்த்தங்காய்ம்பாங்க, ஆனால் அந்த நார்த்தங்காயும் வேறு. இது வந்து கொழுமிச்சங்காயின்னு சொல்லுவாங்க. இப்போ
ஒரு பழம் கீழே கிடக்குது பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்துட்டு நம்ம லெமன் சாப்பாடு கலர்ற மாதிரியே வந்துட்டு இதுலேயுமே சாப்பாடு செய்வாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை, அப்புறம் வந்துட்டு சாத்துக்குடி நார்த்தங்காய், அப்புறம் வந்துட்டு அந்த ஆரஞ்சு, அந்த பல வகை மரத்தோடு சேர்ந்தது தாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து இந்த பச்சையாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரி புளிப்பு சுவையாக இருக்கும், பழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சர்க்கரையாட்டம் அவ்வளோ டேஸ்ட்டாக இனிக்குங்க. ஸோ இதுவும் வந்து கிராமத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ரேரான பழ வகை தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொய்யத்தோட்டத்தோட அழகு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவா. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.